ஹலோ, வணக்கம். இப்ப நம்ம வெஜிடபிள் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கடாய் காஞ்சுதான், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுல போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்க சிறிது அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கி தக்காளி, ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுதான் போடுறேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிது அளவு போடணும். எல்லாம் வதங்கின பிறகு வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பீட்ரூட் வெட்டி வச்சது இதில் போடணும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் வதங்கியவுடன் 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சதை இதில் போடணும். ஒரு 1 ஹவர் இல்ல 1/2 ஹவர் ஊற வச்சா போதும் கடலைப்பருப்பு. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், மூன்று ஸ்பூன் மிளகாய் தூள், அரை
வதங்கியவுடன் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும். அதாவது 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அதாவது 1/2 ஸ்பூன் போடுங்க. நன்றாக கொதித்து வெஜிடபிள் வெந்தவுடன் இறக்கிவிடலாம். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ சுவையான கடலைப்பருப்பு வெஜிடபிள் கூட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.